சுமார் ஒரு மாத காலம் நடைபெற்று வந்த காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நிறைவடைந்தது. வாரணாசியில் இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமித்ஷா புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் சட்டக்கல்வி ஆகியவை தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இந்தியா முழுவதும் தமிழக மக்களை வரவேற்க தயாராக உள்ளது என்று கூறிய அவர் நம்பிக்கையுடன் அன்பும் இந்த சங்கமத்தின் வாயிலாக உருவாகியுள்ளது என்றார். விசேஷக்கர் தமிழ்நாடு से आए हुए सारे भाइयों बहनों को वणक्कम नमस्कार. मित्रों आज एक प्रकार से प्रधानमंत्री मोदी जी की काशी तमिल संगमम की कल्पना की पूर्णाहुति होने जा रही है. और मित्रों इतिहास को देखें तो दक्षिण से आकर आदि शंकर ने यहां अपनी ब्रह्मसूत्र पर की टीकाओं को काशी के विद्वानों के बीच में स्वीकृति लाई. उसके बाद में ये दोनों महान संस्कृतियों को जोड़ने का ये मोदी जी का पहला सफल प्रयास है और मैं भरोसा करता हूं कि ये प्रयास कभी समाप्त नहीं हो सकता. यहां से ये प्रयास शुरू हो रहा है. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே தொன்மை மிக்க பாரம்பரிய உறவு இருந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ சகோதர சகோதரிகளுக்கு காசி சந்திக் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதற்காக தமிழ் மக்களின் சார்பாக நமது எனது மனமார்ந்த நன்றிகளை நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், கிஷன் ரெட்டி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய தகவல் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.